கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 இரண்டாவது ப்ரோமோ வெளிவந்திருக்கு. இந்த இரண்டாவது ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் கண்டஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக பிக் பாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. என்ன மாதிரியான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான்சிங்கில் போகிறாங்களோ, சிடுமூஞ்சி மேக்ஸ் அண்ட் காதில் வந்துட்டு கண்ணை மறைக்குதோ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் கண்டஸ்டன்ஸ் வந்து முதல் ப்ரோமோவில் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இங்கே பிக் பாஸ் அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் போது எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பயங்கரமாக போகுது. எல்லாரும் வந்து ஃபன்னாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக காதல் வந்து கண்ணை மறைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆரிய அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது பாலாஜி அண்ட் சிவானியோட ஃபேஸ் பார்க்கணுமே பயங்கரமாக இருக்குது. பாலாஜி வந்து ஏதோ கேட்க போகிறாரு அப்படிங்கிறத அதை பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் அதை தொடர்ந்து பாலாஜி அவங்க கேட்குறாங்க, காதல் வந்து கண்ணை மறைக்குதா, யார் சொன்னது எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டு, அந்த மாதிரியான தாட் எங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி எனக்கு காதலை வந்து விழுந்துச்சு அப்புறம் வேற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவரோட தோணிலாம் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் பாலாஜி பார்த்தீங்கன்னா, காதல் வந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அப்படிலாம் எனக்கு வராது, வந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாலாஜி வந்து அந்த ரூமில் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இன்றைக்கான ப்ரோமோ பார்க்கும்போது இன்றைக்கி பயங்கரமாக அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. யார் யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவார் நம்ம பாலாஜி அப்படிங்கிறது நல்லாவும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஹோல் ஹவுஸ்மேட்டே பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ட் சிவானி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கான எபிசோடுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே தேர்ட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பிக் பாஸில் போவாருன்னு காசிப் வரும்போதே நம்மளுக்கு தெரியல அவர் போவாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் இருந்தது. சில மாடல்ஸ்லாம் இருக்காங்க, வாய் திறந்தாலும் இங்கிலீஷ் தான் வரும், கூடி கணக்கான பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ எப்படி ஒரு ஃபேக்காக ஒரு வியூ சொல்ல முடியும்? அதுவே ஒரு ஸ்டூபிடிட்டி. இப்போ ஒரு ஃபேமிலி பற்றி சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது. சுரேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு, இந்த சைடில் ரியோ வந்து உட்காரலாம், அங்கே ஒரு ஆஃபீஸ்ட்டு போ அப்படி தான் அவர் பிளான் பண்ணுறாரு. ரியோ வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தார். இல்லை திடீர்னு உள்ளே வந்தார், அது நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சுனா இவ்வளோ நாள் பேசாமல் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான். இல்லை சீரியஸாக வந்து நிஷா இதுக்குள்ளே போனான்னு தெரியல. ஆ கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படி போய் சொல்லுவேன்மா, நீ வாமா ஃப்ரேமில் கொஞ்சம் வந்து நில்லுமா, நீ ஃப்ரேமில் இருக்கே பட் அப்பப்போ அவுட் ஆஃப் ஃப்ரேமில் போயிடுற, எடிட்டர் தேட வேண்டியதாக இருக்கும்னா. ஒருத்தங்க வந்து டேலண்டாக இருந்தால் அவங்க எங்கே போனாலும் டேலண்ட் காமிப்பாங்க. ஆக்சிடென்ட் வரும்போது எல்லாருமே சொன்ன ஒரே நேம் யாஷிகா, பாலாஜி பேர் வரவே இல்லை. அது வந்து இல்லை, ஸ்டோரி தரும்போது ரொம்ப என்னது லோ கிளாஸ் மாதிரி சொல்கிறான், பட் ஃபோட்டோஸ்லாம் போடும்போது ரொம்ப இதுவாக போடுறான், ஐப்பாக போடுறான். சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒருத்தங்க போடுற போஸ்ட்டும் வீடியோஸும் வச்சு அவங்க ரியல் லைஃப் இப்படி தான் இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜோ மைக்கிளுக்கும் அவங்களுக்கும் அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீராமத்தின் வந்து அந்த கேஸ் விஷயமாக தான் வெளியே வந்தாங்களான்னு ஐம் நாட் ஷியோர். இப்போ தட்டி தூக்கிட்டு வராங்க, இப்படி பண்ணு நீ, ஏன்னா அவங்களை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க. அதை பார்த்த பாலாஜி அவர்கள் வந்து வெறும் 0.1% தான். நிறைய பேர் இப்போ வர வர வரும் பாருங்க, இன்னும் நிறைய வரும். இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கோம்.